வணக்கம். டாக் வித் ஸ்வாதி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சும்மா கேஷுவல் டாக் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது நான் டெய்லி ஒவ்வொரு டாபிக் பற்றி பேசிட்டு வரேன். அதை என்ன சொல்கிறது, பேரண்டிங் டிப்ஸ் பற்றி பேசுகிறேன், அப்புறம் யோகாசனா போடுறேன், அப்புறம் ரெசிபிஸ் போடுறேன், அப்புறம் ஒரு நம்ம விட்டமின்ஸ் பற்றி மினரல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் போடுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் நேச்சுரல் பற்றியும் போடுவேன். சில சமயம்லாம் நீம் பற்றி போட்டிருக்கேன், ஆலிவேரா பற்றி போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் பற்றி நான் பேசிட்டு வரேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால வந்து வியூஸும் கம்மியாக தான் போயிட்டுருக்கு. ஒரு ஆனால் மினிமம் பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு 20 மெம்பர்ஸ் வந்து வியூ பண்ணிடுவாங்க. ஸோ அந்த 20 மெம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் டெய்லி கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அது ரொம்ப என்கரேஜிங்காக தான் இருக்குது எனக்கு. ஸோ மீதி இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுறதில்ல. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த சேனலை வந்து இதே மாதிரி கொண்டு போகலாமா இல்லை இன்னும் மாடிஃபை பண்ணலாமான்னு தோணுது. ஏன்னா இப்போ நான் ஒவ்வொரு டாப்பிக்காக போடுறேன் இல்லையா, ஒவ்வொரு டாப்பிக்கு போடும்போதும் இதெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு தெரில. இந்த ஒரு 4 பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் பண்ணுறாங்க. இப்போ மற்றவங்க பண்ணதுனால என்ன தோணுதுன்னா, ஸோ ஒரு வேளை இவங்களுக்குலாம் பிடிக்குதா பிடிக்கலையா, அவங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்குறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்ப்பீங்க இல்லையா, பார்க்குற ஒவ்வொருத்தரும் வந்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னா உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருக்கு. இப்போ வந்து ஒரு சிலருக்கு யோகாசனாஸ் பிடிச்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு பேரண்டிங் டிப்ஸ் பிடிச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி யார் யாருக்கு என்ன மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருக்குன்றத கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரியே கூட இந்த சேனலை என்ன செய்யலாம், கொஞ்சம் கொண்டு போக ட்ரை பண்ணலாம். ஸோ நாளைக்கு கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் இந்த சேனலை ஆரம்பிக்கும் போதே ஒரு என்ன இன்டென்ஷனில் ஆரம்பித்தேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயசு, ஒரு 18 இயர்ஸ் எடுத்துக்கலாமே, 18 இயர்ஸில் இருக்கிற ஒரு பொண்ணோ ஒரு பையனோ, அதுலேருந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஒவ்வொரு வயசுக்காரங்களுமே கிட்டத்தட்ட தாத்தா பாட்டி வரைக்குமே வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மனசை விட்டு பேசுகிறதுக்கே ஆள் இல்லாமல் இருப்பாங்க. அதாவது எவ்வளோதான் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட சில விஷயங்களை வந்து என்ன பண்ண முடியாதுன்னா ஷேர் பண்ண முடியாது, கண்டிப்பாக பண்ண முடியாது. அவங்கவுங்க பர்சனல் லைஃப்பில் இருக்கிறத வந்து சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சவங்ககிட்ட ஷேர் பண்ணவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அட் த சேம் டைம் தெரியாதவங்க யாரோ தேர்ட் பர்சன்கிட்ட வந்து சொல்லும் போது ஒன்றும் அதாவது பெரிய கஷ்டமாக தெரியாது. அது ஏன்னா இப்போ தேர்ட் பர்சன்ட்டை யார்கிட்டயோ சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க போய் யார்கிட்டையும் சொல்ல போகிறதில்ல. இவங்க ரிலேட்டாக இருக்கிற ஆளுகிட்ட போய் சொல்ல போகிறது கிடையாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி நினச்சி தான் நான் இந்த சேனலை ஆரம்பித்தேன். ஸோ என்னோடய அஃபிஷியலாக ஒரு நம்பர் கொடுத்துடலாம், கொடுத்துட்டால் சில பேர் கால் பண்ணி பேசணும்னு நினைக்கலாம். ஸோ வென்டிலேஷனுக்காக ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கிறதுக்காக வந்து அவங்கவுங்க கஷ்டத்தை சொல்லலாம். இப்போ அவங்க சொல்கிறதுனால நான் பெரிய சொல்யூஷன் சொல்லிட போகிறது கிடையாது, ஆனால் ஒரு மனசுக்கு வந்து என்னவாக இருக்கும்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஒரு இன்டென்ஷனில் தான் நான் இந்த சேனலே ஆரம்பித்தது. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு இந்த யூடியூப்பில் ஃபஸ்ட்டு தெரியாமல் ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது என்னென்னா இந்த மாதிரி ஆப்ஷனே கிடையாதுன்றது அப்புறமா தான் சில பேர் மூலமாகவே எனக்கு தெரிஞ்சது. ஆனால் அது தெரியறதுக்கு முன்னாடி நான் ஆரம்பிச்சிட்டேன் இந்த இன்டென்ஷனுக்காக. ஸோ அப்புறம் பார்த்தேன், சரி இந்த ஆப்ஷன் இல்லை, சரி ஆரம்பித்தாச்சு, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தப்ப தான் நான் ஒரு யோகா ட்ரெயினர். ஸோ ஓகே, யோகா சொல்லி கொடுக்கலாம், பேரண்டிங் டிப்ஸ் சொல்லலாம், ஸோ நமக்கு தெரிஞ்ச ரெசிபிஸ் போடலாம். ஸோ கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா, சும்மா சேனல் ஆரம்பிச்சுட்டு ஒன்றும் நல்லா போகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் இப்போ எனக்கு திடீர்னு ஒரு டவுட் வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதான் ஒரு 60-65 வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 65 வீடியோலுமே பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு என்ன பிடிக்குதுன்னே தெரில. ஒரு 4 பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, அது நல்லாயிருக்கு, சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு. ஒருத்தர் பண்ணால் கூட சந்தோஷம்தான், ஏன்னா நம்மளை மதித்து ஒருத்தவங்க பேசுகிறாங்க, ஒரு கமெண்ட் பண்ணுறாங்கன்ற போது சந்தோஷம். ஸோ மற்றவங்களுக்குலாம் இது பிடிக்குதா பிடிக்கலையா இல்லை நான் மாட்டுக்கு எனக்கு பேசிட்டே போகிறேனா அப்படின்றதும் தெரில. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோ கேட்குறவங்க ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலான்றதை சொல்லுங்கள். ஸோ அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதை பார்த்துட்டு நான் ஃபர்தராக நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஹேவ் அ நைஸ் டே, பை ஃப்ரம் ஸ்வாதி.